பிரிட்ஜு தாண்டி வந்துட்டுருக்கோம். நீங்கள் இப்போயே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இன்னும் கிட்டத்தட்ட இன்னொரு 5 மினிட்ஸ் தான். நம்ம கிண்டியில் ஆல்ரெடி சுத்த விடும், இதில் இந்த பார்க்கில் ஓவராக சுத்த விடுது. நான் பார்க்கும்போது விளையாடணுன்னு தோணுது. நம்ம போனால் எகிரிமி ஆனால் வந்து உதைப்பான். சரி, நம்மளாம் இப்போ ஏதாவது வச்சிட போகிறோம், வேணாம் வேணாம். எதுக்கு சரி வந்துட்டான் வந்துட்டான் ஒசாமா பிண்ட நலம் நலம் நலவெளி ஆவல்கள். நினைக்கிறேன் எங்கே இருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக புதுசாக காமிச்சிட்டு இருந்தேன். சரி, இருக்கிறதுலையே இப்போதைக்கு சென்னையில் இருக்கிறேன். நல்ல இது. ஸோ அதால் அர்பன் ஸ்கொயர், எஸ் கிண்டியில் இருக்க அர்பன் ஸ்கொயர் தான் நம்ம பார்க்குறோம். அங்கே போகலாம். எஸ் வேறு எக்ஸாக்ட்லி இந்தி லொக்கேஷன். நான் காமெடி பண்ணுறேன்லாம் நினைக்காதீங்க. எஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் என்னென்னமோ இடத்தெல்லாம் எடுத்தோம். ஐ திங்க் இந்த பார்க் இஸ் குட். இந்த பார்க் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக நம்ம சேனல் ரொம்ப ஸ்பெஷல். சென்னையிலேயே புதுசாக வந்து ஒரு இடம் உருவானது, அதை வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தானே. ஸோ அதுதான் வாங்க நம்ம கிட்ட போயிட்டோம். அந்த சர்க்கிள் கிட்ட தான் போக வேண்டியது மிச்சம். நம்ம அந்த சர்க்கிள் கிட்ட போயிட்டு பார்ப்போம். முடிஞ்சால் நான் பார்க்குறேன், நடப்பேன் நினைக்கிறேன். முடிஞ்சால் நான் அந்த ஃபுல்லாக 4 சர்க்கிள் இருக்குல்ல, அதில் எத்தனை சர்க்கிள் தந்துருக்காங்கன்னு எனக்கு தெரில, நான் மேப்பில் கூட பார்க்கல. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு போவோம். என்ன சைக்கிள் ரீச் அர்பன் ஸ்கொயர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேர்னு, இந்த டேர்னில் எதுவும் அவ்வளோ இல்லை. அடுத்த டேர்ன் காமிக்கிறேன் பாருங்கள். அதில் தான் பார்க்கு, சம் கடை அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்களா, அதெல்லாம் அங்கே தான் இருக்குது. ஸோ வாங்க நம்ம அதில் போய் பார்ப்போம். இதில் எப்படி போனோன்னே தெரியலையே. இப்படியா இப்படியா பார்ப்போம் இந்த பக்கம் போகிறோன்ட்டு. இந்த இடத்துல பேசிக்கலி ஒன்றுமே இல்லைங்க. இந்த 4 கிண்டியோட 4 எண்டில் வந்து காலியாக இருக்குல்ல, அதை வந்து பார்க் ஆகிட்டாங்க. அவ்வளோதான், நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே என்ன ஒரே ஸ்பெஷல்னா, இங்கே வந்து அந்த தமிழ் எழுத்தெல்லாம் வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல சூப்பரான இது. அதை தான் தெரிஞ்சு சுற்றி பார்க்கறதுலாம் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. அந்த லாஸ்ட் அந்த இடத்துல இருப்பாங்க, அதுதான் பார்க்கு, மெயினான பார்க்கு. இதை தவிர வேறு யாரும் இதோட அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிலப்பா. நம்ம வேறு ஏதாவது வீடியோ செக் பண்ணிட்டு பண்ணுவோம். சரி வாங்க நம்ம லாஸ்ட்டாக அந்த பார்க்கை மட்டும் பார்த்து கிளம்பிடலாம். எப் நினைக்கிறேன் இது ஆல்ரெடி வெறும் அந்த பார்க் மட்டும் போயிட்டு வந்துடுவோம். ஓகேவா, பாய் பாய் டாட்டா. இந்த வீடியோ நான் கொடுத்த அளவுக்குலாம் வந்துருக்குமான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இன்னொரு தடவை வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னமாக இந்த பார்க்கு வந்துட்டோம், இதுதான் அந்த பார்க். பட் ஆனால் சொன்ன அளவுக்குலாம் இருக்குமான்னு தெரில. நம்ம அந்த பக்கம் போயிட்டு போகிறோமா? சொன்னமா இந்த பக்கம் ஒரு பார்க் இருக்குது பாருங்க. ஆஹா, இது தெரியாமல் போச்சு. நாங்கள் அங்கே போய் பார்த்துட்டு வருவோம். இதுக்கு தான் நான் இறங்கி நடக்கணும்னு நினச்சேன். அந்த சைட்லாம் பார்த்தா வந்து பார்க் இல்லை, இந்த சைடு மட்டும்தான் ஒரு பார்க் இருக்குது. ஐ திங்க் இந்த இது இங்கே ஒரு பார்க் இருக்குது பாருங்கள். எஸ் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு பார்க் இருந்துச்சு, இந்த சைடு வந்து ஒரு பார்க் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 3-4 சர்க்கிள்லையுமே பார்க் திறக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா சர்க்கிளுமே திறக்கலன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த சர்க்கிள்லேயும் போய் பார்ப்போம். அடுத்த சர்க்கிள் நீங்கள் வந்து போகிறீங்க, சூப்பராக தான் இருக்குது சுற்றி பார்க்கறதுக்கு. பட் நமக்கு தான் ஃபுல்லாக ரூட்டுக்கு நம்ம இந்த அந்த சர்க்கிளும் இந்த சர்க்கிள் வரணும். ஓகே, நெக்ஸ்ட் சர்க்கிள் எப்படி போகணும்னு தெரியல.
பார்ப்போம், அப்படியே போக முடிஞ்சா பார்ப்போம், அப்படின்னா சும்மா அப்படியே போயிட்டு இந்த ரெண்டாவது சர்க்கியே முடிச்சிட வேண்டியது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சர்க்கிளில் இருக்கோம், நம்ம வந்து அந்த சர்க்கிள்லேருந்து இந்த சர்க்கிள் வந்தோம் கரெக்டாக. ஸோ அடுத்து வந்து இதுலேருந்து அப்படியே நடந்து தான் போனோங்க. ஐ திங்க் ரெண்டு சர்க்கிள் தான் கனெக்டட்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இது வழியாக வந்தோமா? எஸ் அது வழியாக வந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது விளையாடணுன்னு தோணுது. நம்ம போனால் எகிரிமி ஆனால் வந்து உதைப்பான். சரி நம்மளாம் இப்போ ஏதாவது வச்சிட போகிறோம், வேணாம் வேணாம் எதுக்கு பார்த்துட்டு பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கும். நம்ம வந்து பார்க்க தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தோம். ஆமாங்க, அந்த சர்க்கிளும் இந்த சர்க்கிள் மட்டும்தான் கனெக்டடு. ஸோ மேலே வந்து பிரிட்ஜு போகிறதுக்கு ஐ திங்க் இதுதான் டூவர்ட்ஸ் ஃப்ளைட் டூவர்ட்ஸை கூட தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதுதான் டூவர்ட்ஸ் வந்து ஐ திங்க் இதுதான் வந்து டூவர்ட்ஸ் தாம்பரம் போகிறது. எஸ் கரெக்டு, ட்ரெயின்லாம் போகுது. கொஞ்சம் என்னதான் தெரிஞ்ச இடமா இருந்தாலும் வந்ததுக்கப்புறம் செம கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம அந்த சர்க்கிளுக்கு போயிட்டு இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் அடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம். எஸ் எஸ் ஓரளவுக்கு இப்போ தான் இதை வந்து சுற்றி சுற்றி கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஞாபகம் இருக்கா நம்ம வந்து இதோ இந்த வழியாக தான் வந்தோம். இந்த வழியாக வந்தப்போ அப்படியே இப்படி வந்துட்டு இப்படி சுற்றிட்டு அப்படி போனோமா இருக்க சைடு அப்படியே போயிட்டு அந்த சைடு வந்தோம். எஸ் எஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுதான் கரெக்டாக. அப்போ இதுதான் அங்கே ஸ்டார்டிங்கு இப்படி குடிச்சிட்டேன். எப்பா நம்ம கிண்டியில் ஆல்ரெடி சுற்ற விடும், இதில் இந்த பார்க்கில் ஓவராக சுற்ற விடுதே. அம்மா அம்மா ஓ பார்க் விட்டு வெளில வந்துட்டோமா? ஐயோ அப்போ நம்ம திருப்பி அப்படி தான் அங்கே போனோம். வாங்க திரும்பி நடப்போம். எஸ் இந்த பக்கம் வழி இல்லை. ஸோ ஞாபகம் இருக்கா இந்த சைடு தான் நம்ம ஃபஸ்ட்டு பி வந்தோம். வந்துட்டு அப்படி போய் அப்படி போய் சுற்றிட்டு அந்த பக்கம் வந்தோம். அப்படி போய் எல்லா சைடும் ரவுண்ட் அடித்தோமா? நான் கூட ஃபஸ்ட்டு நினச்சேன் போய் இந்த பார்க் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியே ஒரு வழியாக பார்க் எடுத்தாச்சு. இன்னொன்னா அந்த சைட்லாம் சைடில் வந்து அந்த பார் மாதிரி போட்டிருந்தாங்க, இந்த சைடு இல்லை. அது ஒரு ரிஸ்க்கு, சின்ன பசங்களாம் ஓடி வந்தால் விழுந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம இன்னும் ஒரே ஒரு தடவை அந்த ஃபஸ்ட்டு போனோம் பார்த்திங்களா, அந்த பார்க்குக்கு போயிட்டு கிளம்புவோம். இன்னும் அந்த சர்க்கிள் தான் அங்கே பிடிச்சிருக்கு. மிச்ச சர்க்கிளில் அந்த சர்க்கிளில் சும்மா பார்க் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இந்த சர்க்கிளில் ஒரு பஸ் ஸ்டாப் வரப்போகுது. அப்புறம் இந்த சர்க்கிளில் ஒரு பார்க் இருக்கா? இந்த சர்க்கிளில் ஒரு பார்க் இருக்குது. ஸோ அடுத்த சர்க்கிளில் தான் நம்ம வந்து பார்க் பண்ணுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா சர்க்கிளும் காமிச்சிருப்பேன். இதில் வந்து மொத்தம் ரெண்டு சர்க்கிளில் தான் வந்து பார்க்கே இருக்குது. மிச்சம் ரெண்டு சர்க்கிளில் சும்மா டெக்கரேஷன் மாதிரி பண்ணி அந்த தமிழ் எழுத்துலாம் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் எந்த சர்க்கிள் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்ம வீடியோ இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி இந்த கிண்டி சர்க்கிள் வந்து எப்போ கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸாக கட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கட்டி முடித்தது வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் நவம்பர் 1 நினைக்கிறேன். அந்த கோயம்பேடு பிரிட்ஜ் தான் இருந்தாங்க அப்போ தான் இந்த ஸோ எஸ் நம்ம சொன்ன மாதிரி இந்த ரவுண்டாக முடிச்சிட்டோம். இந்த ரவுண்ட் அப்படியே உக்காந்துட்டு போய் கிளம்பிடலாம்ப்பா. எப்பா ஸோ நம்ம இந்த சர்க்கிளையும் முடிச்சிட்டோம். ஸோ நம்ம இந்த சர்க்கிளையும் முடிச்சிட்டோம். அதாக இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்தால் அந்த சர்க்கிள். ஸோ நம்ம வெளில போயிட்டு இன்னும் கொஞ்சம் மட்டும் எடுத்து கிளம்புவோம். ஓஹோ புரிஞ்சிச்சுங்க, நான் வந்து ரெண்டு சர்க்கிள் தான் சொன்னேன்ல, மொத்தம் 4 சர்க்கிள் இருக்குதா? ஆனால் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சர்க்கிளில் சும்மா அந்த டெக்கரேஷன் அதை உள்ளே போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு சர்க்கிள் பார்த்தோமா, தேர்டு சர்க்கிள் அந்த
டெக்கரேஷனாக பண்ணிங்க. அது ஃபோம்டே ஃபோர் சர்க்கிள் வந்து ரொம்ப சிம்பிளாக. ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா அது இங்கே கடலாம் வரப்போகுது. ஸோ அதனால தான் வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. எஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடலாம் வரப்போகுது. அதாவது இந்த சர்க்கிள் வந்து கமர்ஷியல் ஸ்லாட்டாக யூஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கத்து ஸ்லாட்டு ஏன் அப்படின்னா பஸ்ஸு போகிற வழி. ஸோ அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ அதனால் அந்த சர்க்கிள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் இருக்க ரெண்டு சர்க்கிள் பார்க்குக்கு, ஒன்று வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஒன்று நல்லா இருக்கு சார் நம்ம பார்த்தோம்ல அதுதான். ஸோ எஸ் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த உட்காரட்டு கூட சூப்பராக வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கலர் கலராக இருக்குது, நம்ம இருக்கிறது ப்ளூ கலர். எஸ் இந்த உட்காரட்டு கூட சூப்பராக எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இந்த பார்க் வந்து எல்லாருமே கண்டிப்பாக ஒரு தடவை வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறது தான். நம்ம வந்து இந்த மாதிரி ரொம்ப அவுட்டோரில் ரொம்ப நேரம் போட்ட வீடியோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ போட ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். நம்ம இது வரைக்கும் இருக்கிற பார்க் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இருக்கிற பார்க் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டாச்சு. இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு என்ன பார்க் போடுறதுன்னு தெரில. ஸோ வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி நான் இருக்கிற ஏரியா, நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ரொம்ப கிட்ட ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி அதுக்குள்ளே சரௌண்டிங்ஸ்க்குள்ளே அதுக்குள்ளே வர மாதிரி இருக்கிறதுனா சொல்லுங்கள், எடுத்து போடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பார்த்திங்கன்னா எங்கெங்கே எது போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரூட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரியல எந்த அளவுக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் அத்தனை தடவை சுற்றியாக ஒன்றும் புரியலை. பார்ப்போம், இன்னொரு தடவை வந்தால் தான் புரியும் நினைக்கிறேன். பட்டு எல்லாருமே இந்த பார்க்கை விசிட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. அதுவும் மார்னிங் டைமில் வாங்க, ஈவினிங் டைம்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் ரோடு. ஸோ அந்த டைம்லாம் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க விசிட் போட்டுருந்தோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு வீடியோ பார்க்கும் பாய்.